வணக்கம் அண்ணா. இந்திமாவை ஏற்ற ஜிம்ல கதா கரண்ட புழுவாங்க அண்ணா? மட்டு டிக்காக் புழுவாங்க. தேசிய மக்கள் சக்தியோடு நீங்கள் வடக்கில் இருந்து ஒரு இணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். நான் அந்த நியோ டாக்டர்ஸ் குரூப் அரசு ஒரு பாரிய போரில் போரை நடத்தி கொண்டிருந்தது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக. இந்த பிரச்சனைய வந்தது இந்த சிங்கள தமிழ் பேதம் ஒன்று இருக்கதாண்டும் அந்த பத்தி பெருசா அந்த டிஸ்கஷன் வர இல்லை என்னுடைய ஸ்கூல் லைஃப்ல. டாக்டர் அர்ஜுனா ஏன் உங்களை தெரிவு செய்தார் அல்லது அவருக்கு உங்களை அறிமுகப்படுத்திய அதனுடைய பின்னணி என்ன? டாக்டர் அர்ஜுனா தான் தான் ரெக்கார்ட் பண்ணி பிறகு அந்த ரெக்கார்டின் எனக்கு அனுப்பி அதோட ஒரு பிளாக்மெயிலிங் நோட்டீஸ் மாதிரி ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு அனுப்பிட்டது. அப்பொழுது நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? அவர் என்ன நோக்கத்துக்காக உங்களோடு பேசுகிறார்? அனுரத தோழர்கிட்ட குரல் இல்லை, இது என்னுடைய குரல். ஆனாலும் நான் NPP-யை ரிப்ரசன்ட் பண்ணுவேன். என்ன டீல் என்று நீங்கள் அந்த சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிற பொழுது எப்படி நீங்கள் சிந்தித்தீர்கள்? என்ன டீல்? இப்படி ரெண்டு சைடு இருக்கலாம் தானே, அஞ்சு சத்தமும் வேண்டாம். நான் அந்த இப்படி வாக்குவாதத்தை தாரணன்னது அது ஒரு டீல். நீங்கள் திடீரென அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவருடைய மெடிக்கல் விஷயங்கள் சம்பந்தமாக சில விடயங்களை குறிப்பிட்டீர்கள். இந்த டாக்டர் பிழை விட்டுட்டார், இந்த டாக்டர் நல்லவன்னு நாங்க காட்டி கொள்ளையில. அவரிடம் இந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் இருக்கலாம் என்றுதான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டீர்களா? அவங்கட பர்சனல் பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா அந்த விசாரிக்கணும்ன்றதான் நல்ல மனசுலதான் நான் கேட்டேன். நீங்களும் வேணுமென்றால் ஒளிப்பதிவு செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது நீங்கள் இல்லை என்று குறிப்பிட்டீர்கள். ஆனால் இந்த ஒளிப்பதிவு எப்படி வெளிவந்தது? அனுப்பி போட்டுச்சுன்னா செம்மறி மாதிரி பொலிட்டிக்ஸ் காய்க்கிறாய், நீங்கள் பர்சன் தான் காய்க்கிறேன், நீயே கேட்டு பேர ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பி நான் திருப்பி அவாக்கம் அனுப்பி. அதில் அழுதிருந்தது வந்து உங்களுக்கு அரசியல் தெரியாது, முதலாவது அரசியல் படி. இந்த சம்பாஷணை என்பது பலவிதமான கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி இருந்தாலும் பிரச்சனை வடிவா புரிஞ்சுக்கொள்ளும் இருக்கிற வழியா தான் அனுரகுமார தோழர் இதுக்குள்ள ஒன்னும் சொல்ல. ஒரு நாளைக்கு இந்த இன்ப தமிழொலி ஈழ தமிழனுக்கு சொந்தமான அவனுடைய சொந்த மண்ல இருந்து கேட்கும் அதை நான் நம்புறேன். அன்புத்தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய சந்திப்பரங்கத்தில் நாம் சந்திக்கவிருப்பவர் NPP, தேசிய மக்கள் சக்தியின் வட மாகாணத்தின் ஒருங்கிணைப்பாளர்களுள் ஒருவராக கடமையாற்றும் இளம் மருத்துவர் இந்திமா வீரக்கோன் அவர்கள். குறிப்பாக இந்திமா அவர்களை பலரும் இப்பொழுது சமீபத்தில் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்திய டாக்டர் அர்ஜுனா அவர்களின் ஒரு உரையாடல் சம்பந்தமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவருடைய NPP கட்சி செயல்பாடுகள் பற்றியும் அன்று நடந்த உரையாடல் பற்றியும் இன்றைய இந்த கலந்துரையாடல் விரியவிருக்கிறது. அதேவேளையில் இந்திமா அவர்கள் நேராக ஒளி வடிவில் வீடியோவில் கலந்து கொள்ளவில்லை, அதற்கான வாய்ப்பு வசதிகள் அவரோடு இணைப்பை ஏற்படுத்திய பொழுது கிடைக்கவில்லை என்பதே உண்மையான விடயம். வணக்கம் இந்திமா. வணக்கம் அண்ணா. இந்திமா வேட்ட திமுல கதாகரண்ட புழுவாங்க அண்ணா? மட்ட டிக்காக் புழுவாங்க சமஹார வச்சன மட்ட தேரென்ன தேவ தீயனவ. அதே பிரச்சனை தான் எனக்கும் இருக்கிறது. நான் சிங்களம் நன்றாக சரளமாக பேசுவேன், ஆனால் எல்லா வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாமல் மொழிபெயர்ப்புகள் செய்கிற பொழுது உதவியை நாட வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது. சரி, இந்துமா நீங்கள் குறிப்பிடுங்கள் உங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம், உங்களுடைய தனிப்பட்ட பயணம், அதே வேளையில் தேசிய மக்கள் சக்தியோடு நீங்கள் வடக்கில் இருந்து ஒரு இணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள், அதை பற்றி ஒரு அறிமுகம் தாருங்களேன். ஏதாவது பிழையான வேர்ட்ஸ் இருந்தா நீங்க கரெக்ட் பண்ணக்கூடன, சில நேரம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பாவிக்கொண்டிருப்பேன். NPP என்ற ஒரு கட்சியில 26 அமைப்புகள், அதில் ஒரு அமைப்பு தான் நியோ அண்டது நேஷனல் இன்டலெக்சுவல்ஸ் ஆர்கனைசேஷன். நான் அந்த நியோ டாக்டர்ஸ் குரூப் பாக்குற ஆள் இந்த ஜெஃப்னாவுக்கும் மற்றது ட்ரிங்கோ போய் ட்ரிங்கோவுக்கும் அதில் தான் நான் ஆர்கனைசரா ஆயிட்டேன். ஆனால் அந்த எல்லாருக்கும் அந்த 26 அமைப்புகள் பத்தி தெரியாத வழியா தான் சும்மா அவவும் NPP ஆர்கனைசர் அந்த மக்கள் என்ன பார்த்து சொல்லறாங்க.
அதுதான் வேலை செய்கிற நிலைமை. நீங்கள் ஒரு மருத்துவராக இப்பொழுது வடக்கிலே பணியாற்றுகிறீர்கள், அந்த விவரத்தையும் சொல்லுங்களேன். ஓமண்ணா, நான் வடக்கில் வேலை தொடங்கினது என்னுடைய இன்டர்ன்ஷிப்புக்காக. 2016 இன்டர்ன் ப்ரொப்பர் பேட்சுக்கு தான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாக வந்தேன் நான். அதில் வந்து அதையும் சொல்லணும்னு நினைக்கிறேன், வரைக்குள்ள எனக்கு ஒரு தமிழ் வேர்டுமே தெரியாது, ஒன்றும் தெரியாம தான் நான் செல்ஃப் டோட் இன் தமிழ். அதுதான் அந்த கொஞ்சம் அந்த வித்தியாசம் தெரியுது. வந்து அந்த புத்தகத்துல படிச்சுட்டு நான் தமிழ் படிக்கல, காதுக்கு விழுந்தபடிதான் அந்த எனக்கு அந்த மொழி வந்தது. அப்ப சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அப்ப வரைக்குள்ள எனக்கு தமிழ் தெரியாது. என்னுடைய முதல் அப்பாயின்மெண்ட்ஸ் அந்த ரேங்க் பார்த்துதானே எந்த வார்டுல இன்டர்ன் செய்யறது அந்த தாரது. அப்ப எனக்கு பீடியாட்ரிக் வார்ட்ஸும் சத்திர சிகிச்சை வார்ட்ஸும் தான் கிடைச்சது. அப்ப அந்த ஒரு வருஷம் வேலை செய்யும் போது அந்த நோயாளிகளுக்கு அந்த கணக்கு ஹெல்ப் தேவை வந்தது, மிஸ் ஆக்கள் ஹெல்ப் பண்ணது, சொல்லி கொடுத்தது, கூட வேலை செய்யற எஸ்ஹெச்ஓ ஆக்கள், ஹெச்ஓ ஆக்கள், கன்சல்டன்ட் ஆக்கள் ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி அந்த ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி நோயாளிகளுக்கு கொடுக்க கொடுக்கதான் அப்படி அந்த மொழியில இது வந்தது. ஒரு வருஷத்துக்கு பிறகு ஒரு அளவுக்கு வேலை செய்து கொண்டு வந்தேன் நான். அதுக்கு பிறகு வந்து இன்டர்ன்ஷிப் முடிஞ்சா அந்த ஆர்ஹெச்ஓ பீரியட் அண்ட் ஒரு பீரியட் வரும். அந்த இன்டர்ன்ஷிப் முடிஞ்ச ஆக்களுக்கு பதவி கொடுக்கறாங்க தானே, எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேலை செய்யவுமாண்டு. அந்த சாய்ஸ் வரைக்கும் கொஞ்சம் நாள் அந்த ஹாஸ்பிட்டல்லே நிக்கணும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கற வரைக்கும். அப்ப நமக்கு அந்த பீரியட் கொஞ்சம் லாங் ஆயிட்டது. அந்த காலத்துல சைட்டம் பிரச்சனை இருந்தது. அப்ப நமக்கு ஜூனியர் பேட்ச் அவுட் ஆக இல்லை. அப்ப அதனால அந்த ஒரு வருஷத்துக்கு மேல போதனா வைத்தியசாலையில, யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில இருந்தேன் நாங்க. அப்ப இருக்கேக்குள்ள எனக்கு ஒரு ஐடியா வந்தது, வந்து அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் நான் எனக்கு அந்த கம்ஃபர்டபிளான அளவுக்கு தமிழ் மொழி வர இல்லை. அப்ப எப்படியாவது இந்த தமிழ் படிக்கணுமான்னு இந்த ஐடியா வந்தது. அப்பதான் முழு டைம் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து முழு டைம் பார்த்து 2016 நவம்பர்ல இருந்து 2019 மார்ச் வரைக்கும் இருந்தேன் நான். அப்ப அந்த மூன்று வருஷம் உள்ள பழக்கம் தான் எனக்கு இந்த மொழி கதைக்கிற பழக்கம். நல்லது. இந்த இடத்திலே ராமலிங்கம் சந்திரசேகரம் அவர்கள் ஜேவிபியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அதை தொடர்ந்து என்பிபி என்ற புதிய கட்டமைப்பாக தேசிய மக்கள் சக்தியாக ஒரு புதிய யுகத்தை நோக்கிய பயணத்தில் கட்டமைக்கப்பட்ட இந்த கட்டமைப்பில் நீங்கள் எப்பொழுது இணைந்து கொண்டீர்கள், நீங்கள் ஒரு இளையவராக இதிலே இணைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அல்லது அரசியல் ஆர்வம் எப்படி தங்கை உங்களுக்கு வந்தது? ஆமா, அது ராமலிங்கம் சந்திரசேகர் அண்ணா பத்தி சொல்ல வேணும். நான் ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல ஆர்ஹெச்ஓ இருக்கும் போது, அப்ப நான் எம்ஓ திட்டமிட்டல் அண்டுதான், மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் பிளானிங் அண்டுதான் வேலை செய்திட்டேன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கும் போது. நான் கொஞ்சம் அந்த கம்ப்ளெக்ஷன் டாக்கு மற்றது தமிழ் அந்த நேரத்துக்கு வடிவாக இருந்தப்ப நான் தமிழ் ஆளுநர் நினைச்சுதான் ராமலிங்கம் சந்திரசேகர் என்ன கண்டுபிடிச்சு. நாங்க இந்த மாதிரி ஒரு கட்சியில இருப்போம், யாராவது எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு உங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் இருந்தார். அப்ப நான் அந்த நேரம் இல்ல, நான் எனக்கு இது தெரியாது, அரசியல் தெரியாது அண்ட சொல்லி அதுல அந்த கொஞ்சம் தள்ளி தூர போயிட்டேன். அப்படிதான் அந்த சந்திச்சது நாங்க. மற்றபடி எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருந்த இல்ல. என்னென்றால் நான் அந்த நேரம் நான் வந்து யோசிக்கவே இல்லை, அந்த மனிதன் வாழ்க்கையில எவ்வளவு அரசியல் இருக்குதான்னு அந்த நுழைய இல்லாம தான் அப்படி கதைச்சிட்டேன். அது எனக்கு தேவையான அந்த ஊத்தையான வேலை, இதை வேற ஆக்களிட வேற வேலை, யாரும் அரசியல் செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, நாங்க எங்கட வேலையை பார்த்து சம்பளம் அடைத்துட்டு வாழ்வோம்னு தான் ஒரு ஐடியா இருந்தது. ஆனா இப்ப டைம் போகும் போது அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த மக்கள் கஷ்டப்படுற அளவை பார்த்து அந்த நோயாளிகள் அந்த எப்படி அந்த அவங்க சஃபர் பண்றது வந்து அந்த லைஃப் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகாதனால தான். அப்ப லைஃப் கண்டிஷன் அவங்க தானே இம்ப்ரூவ் பண்ணல, இது அரசியல் தான்
இதை இம்ப்ரூவ் பண்ணி தர வேணும், அவங்க தான் டிசிஷன் நடக்கிறாங்க. அந்த ஒப்சர்வேஷன்ல தான் இது முக்கியமானது. இப்ப நல்ல ஆக்கள் அரசியல் செய்ய வேணுமான் எனக்கு விளங்கினது பிறகுதான். அப்ப அந்த நான் எனக்கு அந்த விளங்கு வரும்போது என்பிபி காட்சி வெளியே வந்து அறைகளையே நடந்து எல்லாம் நடந்திருக்கும். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முதல் தான் போய் ஜாயின் பண்ணினேன். இந்த 2 வருடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டது, அதாவது அரசியலில் நீண்ட காலமாக குறிப்பாக தமிழ் மக்களோடு சேர்ந்து பழகுகிறீர்கள், தமிழ் மக்களோடு தமிழிலே உரையாடுகிற அளவுக்கு நீங்கள் பரிச்சயமாக இருக்கிறீர்கள். அரசியலை பற்றி பொதுவாக இலங்கையின் அரசியல் பிரச்சனை அறகறைய நடந்ததற்கான காரணம் பொருளாதார வீழ்ச்சி. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது போராட்டம் நடைபெற்றது, இலங்கை அரசு ஒரு பாரிய போரை நடத்தி கொண்டிருந்தது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக. அந்த காலத்தில் ஒரு இளையவராக பலது பல்கலைக்கழக மாணவியாக இருந்த பொழுது உங்களுடைய நிலைப்பாடு, ஒரு தனிப்பட்ட தனி ஒருவராக உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? ஆமாண்ணா, அப்ப நான் வந்து எனக்கு ஸ்கூல் போற நேரம் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட யாரும் இருக்க இல்லை. பட் அது செய்திகள் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பாக்குற இல்ல. அப்ப ஒரே ஸ்கூல் அனுலா வித்யாலய நுகேகுட தான் போனேன் ஸ்காலர்ஷிப்புக்கு பிறகு. அதில் இருந்து கேம்பஸ் வரைக்கும் அங்கதான் இருந்தது, பாஸ் அவுட் ஆனது. ஆனால் எங்கட அந்த இந்த சொசைட்டி அண்ட் சொல்றது என்ன, நாங்க அந்த நேர கதைச்சு பாக்குற ஆக்கள் யாரும் அவங்க ஜாதிவாதி கதை பேசுற இல்ல. நாங்க அந்த என்னண்டா அந்த தமிழ் சிங்கள் அண்ட் வித்தியாசம் பாக்குற இல்ல. நமக்கு இது ஒரு பேதம் இருக்க சண்டை நடக்கிறதுன்னு தெரியும். என்னன்னா சில ஆக்களுக்கு அந்த ஆமியில வேலை செய்யற ஆக்களை தெரியுது. ஆனா அது தவிர இது எப்படி இந்த பிரச்சனைய வந்தது, அப்ப இந்த சிங்கள தமிழ் பேதம் ஒன்று இருக்கதாண்டும் அந்த பத்தி பெருசா அந்த டிஸ்கஷன் வர இல்லை என்னுடைய ஸ்கூல் லைஃப்ல. அப்ப பொதுவா அந்த மனிதன் ஆண்டுதான் எங்களுடைய அம்மா அப்பாவும் அந்த அவங்களும் அந்த யாரை சந்திச்சாலும் எந்த மொழி எந்த இந்த வெளிநாடுவாக்கள் வந்தாலும் தமிழ் தமிழன் முஸ்லீம் நான் வந்து அப்படி பாக்குற இல்ல. நல்லா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கதைச்சிட்டு அனுப்புறது. அப்ப அதுதான் என்னுடைய அனுபவம், எனக்கு வித்தியாசம் வர இல்லை. இப்பொழுது நீங்கள் என்பிபி கட்சியினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளராக வடக்கு பகுதியில் ஒரு மருத்துவராக கடமையாற்றி கொண்டு சேவை செய்கிறீர்கள், அல்லது பிரச்சாரங்கள் போன்றவற்றில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் எந்த விதமாக இருக்கிறது, என்ன செய்கிறீர்கள், அல்லது நீங்கள் அங்கிருந்து ஆற்றுகின்ற பணி இந்த கட்சிக்கு குறிப்பாக இந்த தேர்தலுக்கு உங்களுடைய பணி என்னவாக இருக்கிறது? ஆமாண்ணா, அது நல்ல கேள்விதான். இப்ப இந்த நான் வேலை செய்வன் வந்து தேசிய புத்திசீலிகள் அமைப்பு உள்ள நேஷனல் இன்டலெக்சுவல்ஸ் ஆர்கனைசேஷன் அண்டு அந்த என்ஐஓ நியோ அண்டுதான் நாங்க சொல்லி பழகிட்டோம். அப்ப நியோல அந்த ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஒரு பிரான்சஸ் மாதிரி இருக்கு. அப்ப நியோ டாக்டர்ஸ் குழு ஒன்று, நியோ இன்ஜினியர்ஸ் குழு ஒன்று, நியோ சயின்டிஸ்ட், நியோ டீச்சர்ஸ் அண்டு இருக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கு. அப்ப நான் வந்து நியோ டாக்டர்ஸ் குரூப் உள்ள தான் அந்த கமிட்டியில இருக்கிறேன். அப்ப அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கு அந்த நியோ டாக்டர்ஸ் குரூப் ஒவ்வொரு என்ன டிஸ்ட்ரிக்ட் அல்லது பிறகு மாகாணத்துக்கு செய்யும் போது அந்த சில இடங்களுக்கு போற இந்த வொலண்டியராகி தானே நான் செய்யறது இந்த வேலை. அப்ப சில இடங்கிறதுக்கு போற டாக்டர்ஸுக்கு அந்த போற ரெண்டு மூன்று பேரை எல்லா ஆக்களுக்குமே தமிழ் தெரியாது. அப்பதான் ஆக்சிடென்ட்லி இந்துமா தமிழ் கதைக்கிறது கொஞ்சம் அவருக்கு விளங்குதான்னு சொல்லி ஆக்சிடென்ட்லி தான் என்ன கூப்பிட போனது. அப்படிதான் வந்தேன் நான். இங்க வந்து இப்ப என் மூலமா தான் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி அங்க இங்க கதைச்சிட்டு ஐடியாவை கன்வே பண்ணி இந்த நியோ டாக்டர்ஸ் ஜெஃப்னா நியோ டாக்டர் ஸ்ட்ரிங்கோ அண்ட் ஃபோம் பண்ணினது. அப்ப அதுக்கு பிறகு நான் தனியாவே இங்க வந்து ஆக்களோட கதைச்சிட்டு இந்த நியோ குரூப் உள்ள அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் உண்டு ஆக்கள் சேர்க்கிற வேலை தான் என்னுடைய வேலை. அப்ப நீங்கள் குறிப்பிடுகிற இந்த இன்டலெக்சுவல் குரூப்பிலே நீங்கள் அங்கத்துவம் வகித்து ஆக்களை சேர்க்கிற வேலை என்று சொல்லுகிற பொழுது தமிழர்களை இந்த கட்சியின் பால் இணைப்பதா, அல்லது கட்சியினுடைய செயல்பாடுகளை விளங்கப்படுத்துவதா? அந்த செயல்பாட்டை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களே அம்மா. ஓ, இது நியோ குரூப் ஒரு சிவில் குரூப், அதுல பொலிட்டிக்கல் இல்லாத குரூப், ப்ரொஃபஷனல் குரூப் தானே.
அப்ப இது நீங்க இப்படி அந்த ஒழுங்க விலங்க படத்தை வேணும், நீங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் நியோகம் வந்து சேர்க்கலாம். ப்ரொஃபஷனல்ஸ் குரூப் தானே அது, நீங்க இந்த படிச்சபடி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ரொஃபஷனல் குரூப் படி வந்து சேர்க்கலாம், வேற ஒரு பிரச்சனையும் இதுக்குள்ள இல்ல. இதுல நடக்கிற அந்த கணக்கு நாங்க சில நேரம் வந்து ஜூம் மீட்டிங்ஸ் வைப்போம், டிஸ்கஷன் வைப்போம். என்ன வந்து ஒரு உதாரணமாக ஒரு ஜூம் மீட்டிங் நடந்தது வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி, இந்த ஒர்க் பிளேஸ் ஹாரஸ்மெண்ட், அந்த மாதிரி அதுகள் தான் பொலிட்டிக்கல் இல்லாதகள் தான் இதுக்குள்ள நடக்குது. ஆனால் இந்த குரூப் உள்ள இருக்கிற சில ஆக்களுக்கு நாங்க மாதிரி ஆக்களுக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுதான் வித்தியாசம். அப்ப அந்த சும்மான இன்டலெக்சுவல்ஸ் இல்ல, சில நேரம் பொலிட்டிக்கல் இன்டலெக்சுவல் சொல்லலாம். இன்று நீங்கள் என்பிபி கட்சியினுடைய ஒரு ஆதரவாளராக செயற்பாட்டாளராக இருக்கிறீர்கள். மற்றைய கட்சிகள் ஏற்கனவே இருந்த ஐக்கிய தேசிய கட்சி, சுதந்திர கட்சி என்றிருந்து அது இப்பொழுது பல விதமாக புதிய புதிய கட்சிகளாக உருப்பெற்றிருக்கிறது. இந்த மற்ற கட்சிகள் அரசியலை பற்றி இந்திமாவினுடைய அறிவு என்ன? சின்ன வயசுல எனக்கு நமக்கு இருக்க இருந்த அரசியல் அனுபவம் வந்து இப்படி ஒரு ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷி என்று சொல்லுற அந்த கட்சியும் யூஎம்பி கட்சியும் தான் மெயின் ஸ்ட்ரீம் ரெண்டு கட்சியா இருந்தது. அப்ப அந்த நேரம் ஏன் இது இந்த மாதிரி வந்ததான்னு விளங்குதுன்னா, இப்ப எனக்கு ஒழுங்கா விளங்குது வந்து இந்த ட்ரெடிஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இதுவரைக்கும் மக்கள் ரிப்ரசன்ட் பண்ற பார்ட்டியாக வேலை செய்து இல்லை, அந்ததான் இதில் அர்த்தம். அதனாலதான் கடைசியா இந்த மாதிரி உண்மையாவே மக்களை ரிப்ரசன்ட் பண்ற என்பிபி மாதிரி கட்சி வந்த உடனே அவங்களே அந்த பொய் முகம் கலட்டி போயிட்டது. என்னண்டால் தங்கட லாபத்துக்கு அரசியல் செய்யற ஆக்கள் அது உள்ள இருந்ததுனாலதான் நான் கேட்கிற அளவு தர இல்ல, நான் கேட்கிற பதவி தர இல்லன்னு சொல்லி சண்டை பிடிச்சி வெளியே வந்து இப்ப ரெண்டு மூன்று கட்சியாக பிரிச்சு அதுக்கு பிறகவும் இப்ப தேர்தல்ல இருந்த வெற்றி அடக்க ஏலாதாண்டு தெரிஞ்ச கொள்ன பிறகவும் அந்த ஆசை போக இல்லை இவங்களுக்கு, அந்த மக்களை ஏமாற்ற முன் வர வேணுமாண்ட அந்த பழக்கமா போகிதான் இப்ப அந்த ஒரு ஜோக்கா போயிட்டது. ஆனா நாங்க அப்படி இல்லையாண்டு மக்கள் புரிஞ்சு கொன்னது ஏன்னாலன்னா, இது வரைக்கும் நாங்க வேலை செய்யற வீதம் வந்து அவங்க மாதிரியே கூட காசி இல்ல, நம்ம அந்த ப்ரொபகண்டா செய்யறதுக்கு காசியால யாரும் வாங்குற இல்ல, அந்த பொறந்து கொடுக்கற இல்ல, அந்த இதை தரவோமாண்ட சொல்லி வாக்கு அடக்கிற இல்ல. எங்கட அரசியல் வந்து ஒன் டு ஒன் நாங்க மக்களை சந்திச்சுட்டு ஒரு ஆளுக்கு இப்படி சொல்லிட்டு அறிவித்துட்டு புரிஞ்சு வச்சுட்டு தான் அந்த ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எங்கட அரசியல் என்ன. அப்ப அது அவ்வளவு நேரம் நாங்க வேலை செய்து இந்த நேரத்தில் மக்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு வந்தது, அதுதான் எங்கட பாப்புலாரிட்டிக்கு காரணமும் அவங்களை அந்த டிவிஷனுக்கு காரணம். டாக்டர் அர்ஜுனாவோடு நடந்த சம்பாஷணை, டாக்டர் அர்ஜுனா ஏன் உங்களை தெரிவு செய்தார் அல்லது அவருக்கு உங்களை அறிமுகப்படுத்திய அதனுடைய பின்னணி என்ன? டாக்டர் அர்ஜுனா தான் எனக்கு கால் பண்ணி கதைக்கலாமோ வந்து கேட்டது. நாங்க வளமையா வந்து எந்த பப்ளிக் கூட நடக்கிற எந்த கதையும் எந்த கோலும் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். டாக்டர் அர்ஜுனா தான் ரெக்கார்ட் பண்ணி பிறகு அந்த ரெக்கார்டின் எனக்கு அனுப்பி அதோட ஒரு பிளாக்மெயிலிங் நோட்டீஸ் மாதிரி ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு அனுப்பிட்டது. அப்ப அதுக்கு பிறகுதான் நான் இது பார்த்து இந்த கோல் தான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு போயிட்டது. அதுக்கு பிறகு நான் டாக்டர் அர்ஜுனாட்டு கோல் ஆன்சர் பண்ணவும் இல்லை, அந்த பத்தி யோசனையும் வர இல்லை. இந்த நேரத்தில் இதை கதைக்க வேணுமா? நீங்கள் கதைக்காவிட்டாலும் நீங்கள் பேசாவிட்டாலும் நீங்கள் சொன்ன அந்த பதிவை அர்ஜுனாவினுடைய ஒரு பழக்கமாக அவர் எல்லாவற்றையுமே பகிர்ந்து கொள்வார். ஓகே, சரியானா இப்படிதான் எனக்கு டாக்டர் அர்ஜுனா ஆரண்டு பர்சனலி தெரியாது. அவர்கிட்ட சில வீடியோஸ் நான் பார்த்திருந்தேன் அந்த சாவா கச்சேரி பிரச்சனத்துல, அது பிறகு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்க பெருசா பாக்குற இல்லை. அப்ப ஒரு நாள் அன்றைக்கு தான் அந்த கால் பண்ணினால் கால் ஒன்று வந்து
நம்பரும் எனக்கு அப்பவே சேவ் ஆக இல்லை. அதுக்கு பிறகுதான் நான் சேவ் பண்ணிட்டு நான் டாக்டர் அர்ஜுனா இது டாக்டர் இந்தி மாவான்னு கேட்டி அந்த கன்வர்சேஷன் நடந்தது. அப்ப அந்த அந்த டெலிபோன் கன்வர்சேஷன்ல தான் எனக்கு தெரிஞ்ச போயிட்டது இன்னொரு ஆளோட கதைச்சிட்டு தேடிதான் என்னுடைய நம்பர் எடுத்திருக்குது அந்த அது மட்டும்தான் சொல்லலாம். டாக்டர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டார்கள் அர்ஜுனா சார் கதாக்கிறார். அர்ஜுனா சாரோட கதைச்சான் பிரதினிய டிரெக்டர். யார் அர்ஜுனா சார் என்றது பிரதினிய டிரெக்டர். என்னோட கதைச்சு சொல்ல இல்லை, ஆனா எனக்கு ஒரு தகவல் அனுப்பி இருந்தார் நீங்கள் கதைப்பீங்கள். அப்படி என்றால் உங்களுக்கு ஏற்கனவே டாக்டர் அர்ஜுனா உங்களை தொடர்பு கொள்வார் என்று தகவல் வந்ததாக நீங்கள் குறிப்பிட்டதாக அந்த ஒளிப்பதிவில் இருக்கிறதே அம்மா? அது எனக்கு இப்படிதான் அண்ணா தகவல் வந்தது. என்னுடைய கிளம்புரிக்கிற ஃப்ரெண்ட் டாக்டர் ஒரு ஆள் பேராதனிய அர்ஜுன சார் விளையாட்டு மோனாகரி பணிவிடையாக்தி என வாக்கியதா கிவ்வா கோல் எக்கா கேக்கியதா ஒரு கோல் ஒன்று வந்துருமெண்டு ஒரு மெசேஜ் போட்டு இருக்கு. ஆனால் எனக்கு தெரியாது யார கோல் பண்றதாண்டு. இப்ப அந்த நியோ அமைப்பு சம்பந்தமாக கணக்கு அப்படி டாக்டர்ஸ் கோல் பண்றாங்க, அதனால நான் அது கணக்கடக்கு இல்ல. அப்படி என்றால் நீங்கள் இந்த சம்பாஷணை தொடர்ந்து அவர் ஆரம்பித்த பொழுது அவர் பேசிய விடயங்களில் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? உங்களை அவர் என்பிபி கட்சியினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளராக பேசுகிறார் என்று அந்த கோல்ல அவர் அந்த சூட்டபிளான வார்த்தையை சர்ச் பண்ணி தான் அந்த நீங்க தான் அப்படியாண்ட சொல்லி சொல்லி கூட நான் தான் அந்த ஆர்கனைசரான வார்த்தையை கொடுக்கிறது. என்னண்டால் எனக்கு இந்த டெலிபோன் கன்வர்சேஷன் அவ்வளவு நேரம் போகுதுன்னு ஐடியா இருக்குல்ல, உடனே இது முடிஞ்சிருமானு தான் நினைச்சு இதை டக்குண்டு முடிக்கணுமான நான் தான் சொன்னது. அப்ப விளங்கிட்டது அவர் இதை தெரிஞ்சுதான் தேடி வர்றாரு. டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னை பற்றி தனக்கு இருக்கக்கூடிய பின்னணி பற்றி தனக்கு மக்களுடைய ஆதரவுகள் இருக்கிறது என்பதை பற்றியும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சிகள் தன்னோடு பேசியிருக்கிறார்கள். அவர்கள் மற்ற அரசியல்வாதிகளுக்கு பல கொடுப்பனவுகள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாம் அங்கேதான் வாக்களிக்கப் போகிறார்கள். என்பிபி கட்சிக்கு 5-10% வாக்குகள் தான் வடக்கு கிழக்கிலே இருக்கிறது என்ற விடயங்களை உங்களோடு கலந்துரையாடினார். அப்பொழுது நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? அவர் என்ன நோக்கத்துக்காக உங்களோடு பேசுகிறார் என்று நீங்கள் புரிந்து கொண்ட மாதிரி தானே இருந்தது? அதுதான் அண்ணா, அது டாக்டர் அர்ஜுனா சொன்னது அந்த சொன்ன காரணங்களே எனக்கு அந்த மண்டேக வந்தாலும் நான் இனிஷியேட் பண்ணி அந்த அதுக்குள்ளால அனுப்பலாதுதானே. அப்ப நான் கேட்டுக்கொண்டே ஓமாகி சரியாகி அவருக்கு எதை சொல்ல வேணும் அதை சொல்ல முடிக்கட்டுமண்டு கேட்டுக்கொண்டே போனேன். உங்களுடைய கலந்துரையாடலின் இறுதி பகுதியில் மிக முக்கியமாக இப்பொழுது தமிழர்கள் மத்தியில் அன்றகுமார திசாநாயக்கவினுடைய என்பிபி கட்சி தமிழ் மக்கள், நீங்கள் தான் அந்த வார்த்தையை குறிப்பிட்டீர்கள், அதாவது தமிழ் மக்கள் என்று சொல்லாதீங்க தம்பி, ஸ்ரீலங்கன் என்று சொல்லுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். அதை அவர் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பற்றி சொன்னார். நீங்கள் எப்படி அந்த வார்த்தையை சொன்னது தமிழ் மக்கள் மத்தியிலே சற்று சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறதே தங்கச்சி? ஓமாண்ணா அது சொல்ல வேணும். அதுக்கு முதல் நான் கொஞ்சம் சொல்லணும்னா அந்த அந்த கன்வர்சேஷன்ல டாக்டர் அர்ஜுனா கேட்கறது வந்து அனுரடே குரல் அண்ட என்ன அடக்கலாமோன்னு. நான் அனுர தோழர்கிட்ட குரல் இல்லை, இது என்னுடைய குரல். ஆனாலும் நான் என்பிபியை ரிப்ரசன்ட் பண்ணுவேன். அப்ப என்பிபி ரிப்ரசன்டரா என்னுடைய குரல் அடக்கலாம் அண்டுதான் சொன்னான். அதுக்கு பிறகுதான் இந்த கதை வந்தது. ஏன் அண்ட சொன்னாலன்னா என்னுடைய வளர்ப்புபடி நாங்க இருந்த சொசைட்டில இப்படி அந்த வித்தியாசம் இல்லாம இருந்தது அண்ட சொன்னான் தானே முதல். அதே மாதிரி இந்த கட்சி உள்ளயும் ஒரு தரமுகமான நீங்க வேணுமான கேட்டு பாருங்க இன்னொரு ஆளுக்கு
அந்த கட்சி உள்ள நீங்க தமிழன் சிங்களன் முசல்மான் வித்தியாசம் இருக்குதா? இல்ல அண்ணா, அது ஒரு சகோதர ஸ்ரீலங்கன் மக்கள் தான் எங்கட கட்சியில வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி இந்த நாடுல பிறந்தார்கள் எல்லாருமே நமக்கு ஸ்ரீலங்கன்ஸ் தான். நீங்கள் சொல்லுவது சரியாக இருந்தாலும் ஜேவிபி கட்சி கடந்த காலங்களில் தமிழீழ விடுதலை போராட்டம் நடைபெற்ற காலத்திலே ஜேவிபி கட்சி ஒரு கடும் போக்கு சிங்கள இனவாதம் கொண்டவர்களாக மஹிந்த ராஜபக்சவுக்கு உறுதுணையாக வடக்கு கிழக்கை பிரிப்பது, மற்றது ஆயுத போராட்டத்திற்கு இராணுவ வீரர்களை தெரிவு செய்து அனுப்புவது போன்ற பல செயற்பாடுகளை செய்ததாக இன்றும் பலர் விமர்சிக்கிறார்கள். ஆகவே அந்த நிலையிலிருந்து இப்பொழுது ஒரு மாற்றமாக ஒரே இனம் என்கின்ற கதையை நீங்கள் சொல்லுவதில் தான் அவர் கோபமடைந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதுதான் நந்தா, இப்ப அந்த நீங்க அந்த எங்கட நாடுல நடந்த சண்டை பத்தி சொன்னீங்க. எல்லா ஆக்களும் மனிதங்கள் தான். ஏன் அந்த சண்டை தொடங்கினது வந்து ஒரு மொழி கதைக்கிற மக்களுக்கு ரைட்ஸ் குடுக்கலான்றதான் அந்த சண்டை தொடங்கின காரணம். அப்ப அந்த நேரம் இருந்த அரசாங்க அதை புரிஞ்சு கொண்டாலும் அதுக்கு காது கேட்க விருப்பம் இல்லை. அவங்க அதை வச்சு அது உள்ள இன்னும் அதிகமாக அரசியல் செய்திட்டாங்க. அததானே அதுக்கு காரணம். அதை நாங்க வடிவா புரிஞ்சுக்கொள்ள இருக்கிறோம்னா அது அரசியல்வாதிகள் உள்ள வந்த பிரச்சனை. ஆனாலும் இப்ப இவ்வளவு வருஷம் போயிருக்கு, அதுக்கு பிறக ஒரு காலத்துல தெக்கிலேயும் அந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. அதுலயும் அந்த அரசியல்வாதிகள் இதுக்கு ரைட்ஸ் கொடுக்கல, விட இல்ல. அது அந்த பிரச்சனை அப்படி நடந்து முடிஞ்சது. சரி, இப்ப நாங்க வந்து அந்த பழைய காலத்துல எந்த எப்படி எந்த டிசிஷன் நடத்து எப்படி அது முடிஞ்சு மிஸ்டேக் ஆகி இருக்கிற அந்த புரிஞ்சு கொண்ட பிறகுதான் இந்த ஆனாலும் இந்த நாடு நல்ல நாடுவா திருட்ட வேணுமன்ற அந்த ஐடியா வச்சதான் இப்ப புதுவா மாறி புது ஐடியாவை கொண்டு வந்து புது கட்சியாக திருப்பி இந்த அரசியல் உள்ள கை விட்டாமல் திருப்பி இதை செய்து கொண்டு வாருது. அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இல்லாடிக்கு இந்த நாடுல இனி அரசியல் செய்ய இயலாது. அதுதான் எங்களோட அனுபவம். அர்ஜுனா அவர்கள் கருத்துக்கள் தெரிவித்த பொழுது 5-10% வாக்குகள் தமிழர்களுடைய வாக்குகள் தான் ஜேவிபி பக்கம் இருக்கிறது, அதை நான் அதிகரிப்பதற்கு உதவி செய்ய முடியும், எனக்கு அவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்று குறிப்பிட்டார். அப்பொழுது நீங்கள் ஒரு கருத்தை தெரிவித்தீர்கள், தமிழர்களுடைய வாக்கை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அல்லது தமிழர்களுடைய வாக்கை விட எங்களுக்கு ஏற்கனவே 63% இருக்கிறது என்று சொன்னீர்களே அம்மா, அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துவீர்களா? அது என்ன சொன்னாலன்னா அந்த அவர் கதைச்சு கொண்டு வாரு ஸ்டைல்ல எனக்கு ஏற்கனவே அப்ப விளங்கிட்டது இது டீலுக்கு தான் வாருது என்று சொல்லி அப்ப நான் வந்து அதுக்கு அந்த ப்ரையாரிட்டி கொடுக்காமல் அது கொஸ்டின் தாண்டி போக வேணுமான்ற வழியாதான் நான் அதை கணக்கடக்கில்ல தம்பி. நம்ம ஐடியா இல்லை எத்தனை வாக்குகள் இருக்கிறதாண்டு நோர்த் அனீஸ்ட்ல, நமக்கு நோர்த் அனீஸ்ட் இல்லாமல் இந்த பெர்சன்டேஜ் இருக்குதாண்டு அதை எங்கட அனுபவம். அதை நாங்கள் சென்சஸ் ஒன்று செய்திட்டோம் மெட்ட ஏரியாஸ்ல, அப்ப 63-68 உள்ளதான் வருது எல்லாம் ஆன்லைன் சென்சஸ் ஆன்லைன் இல்லாத சென்சஸ் எல்லாம் சேர்த்து. அப்ப நான் சொன்னது உண்மைதான். அதுக்கு நான் தமிழ்ல முஸ்லிம் மக்களை வாக்கு தேவையில்லைன்னு சொல்ல இல்ல, அது நாங்க கணக்கடக்கிற இல்லையானுதான் அர்த்தம். அதுல நீங்கள் அவர் டீல் பேச வருகிறார் என்று புரிந்து கொண்டதாக குறிப்பிட்டீர்கள், எந்த டீல் என்று நீங்கள் அந்த சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிற பொழுது எப்படி நீங்கள் சிந்தித்தீர்கள், என்ன டீல் அல்லது அவர்களுடைய விளக்கத்தை அவர் தந்திருக்கிறார், அதாவது நான் எந்த டீலும் பேசவில்லை, பணம் கேட்கவில்லை, பொருள் கேட்கவில்லை, என்னுடைய தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று தான் கேட்டேர் என்று அந்த சம்பாஷணைக்கு பின்னர் தெளிவுகள் ஏற்படுத்துகிற பொழுது டாக்டர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய பதில் அதுக்கு என்னமாக இருக்கும் அம்மா? அதுக்கு அண்ணா இந்த நான் பிறக டாக்டர் அர்ஜுனா செய்த வீடியோ ஒன்றும் பார்க்கற இல்லை, யாரும் காட்டுற இல்லை, என்னன்னா எனக்கு ஃபேஸ்புக் இல்லை. அதுதான் காரணம். டாக்டர் அர்ஜுனா அந்த கோல்ல கதைச்சு கொண்டு வரும் போது இந்த வாக்கு உங்களை சைடுக்கு அடுத்து தாரத்துக்கு 5% அண்ட சொல்லி
உடனே கதை மாத்தி கொண்டு போயிட்டது வேற ஒரு ஆளு, வேற கட்சியில் இருக்கிற ஒரு ஆளை பத்தி சொல்லி அவ அந்த ஆள் இவ்வளவு காசி வேண்டி இருக்கிறதான்னு சொல்லி கதை மாறிட்டது. ஆனாலும் எனக்கு மண்டு கிடக்கண்டு உடனே வந்த ஐடியா வந்து அதுல அந்த 5% மண்டு சொல்லாம முடிஞ்சின அந்த வார்த்தைகள் இப்படி ரெண்டு சைடு இருக்கலாம் தானே, 5% வேண்டாம், நான் அந்த இப்படி வாக்கு அடத்த தாரன்னு அது ஒரு டீல், அதுல காசி இல்லாட்டிக்கும் அதுவும் ஒரு டீல் தான், இல்லாடி இப்படி வரலாம் வந்து 5% கூட வேண்டாம், ஆனா நொமினேஷன் கொடுங்க உங்களை கட்சியில அதுவும் ஒரு டீல் தான். அப்ப அதனால அது நமக்கான எந்த ஒரு டீலுமே இல்லை, எங்கட கட்சி அப்படி வேலை செய்யறில்ல, காசி டீலோ காசி இல்லாத டீலோ பதவி டீலோ நொமினேஷன் டீலோ எந்த ஒரு டீலுமே இல்லை மேட்டது. அதுதான் நான் பிறகு சொல்றது வந்து நீங்க அப்படி செய்ய வேணுமாண்டவும் சொல்ல இல்லையாண்டு, ஒரு தடவை எங்கட கட்சியை பத்தி அப்படி நினைச்சு நினைச்சியும் சொல்ல வேணுமாண்டு நாங்க சொல்லவே இல்லை. அதுதான் அந்த எனக்கு வந்த ஐடியா இவர் இந்த டாக்டர் பத்தி அதுதான் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம், அதாவது அந்த சம்பாஷணை போய்கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் திடீரென அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவருடைய மெடிக்கல் விஷயங்கள் சம்பந்தமாக சில விடயங்களை குறிப்பிட்டீர்கள், அதை ஏன் தங்கச்சி நீங்கள் குறிப்பிட்டீர்கள் என்று கேட்கலாமா? ஓமா, எனக்கு காரணம் இருந்தது என்னென்றால் அந்த டாக்டர்கிட்ட முதல் வீடியோ ஒன்று ரெண்டும் நான் பார்த்திருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்து அப்ப இந்த ஒரு சொல்ல வேணும் வந்து இந்த இப்ப இருக்கிற சிஸ்டத்தில 100% சரி சிஸ்டம் அண்டே இல்லை, அந்த சிஸ்டம் ஒரு குப்பப்பட்ட சிஸ்டம் அண்டுதான் நாங்க சொல்ல முடியும், குணு வச்ச சிஸ்டம் கீழதமே கியானே பிள்ளை இருக்கிற சிஸ்டம். அப்ப இந்த சிஸ்டத்தில ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டென்டன்ட் பதவி அதற்கு நான் நல்லவன் மெட்ட டாக்டர்ஸ் கெட்டவங்கான்னு சொல்ல இயலாது. என்னென்றால் நாங்க ஒரு நாளும் அந்த அளவுக்கு போயில்லை, ஏ நாங்க அவ்வளவு நன்றி இல்லாத மக்களா. அப்ப இந்த நாடு பார்த்தான்னா இந்த நாடுல இருக்கிற பிரச்சனைய வந்து தனிப்பட்ட ஹெல்த் சிஸ்டம் உள்ள பிரச்சனை மட்டும் இல்லதானே, இது அரசியல் மூலமா எவ்ரி சிஸ்டம் உள்ள பிரச்சனைகள் இருக்கேக்குள்ள நாடு நடக்கிற நிலைமையிலதான் எல்லாரும் வேலை செய்யறாங்க. அப்ப ஒரு டாக்டரா ஒரு ஏ லெவல் படிச்ச பொடியன் பயோ படிச்சுட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டாக்டரா வந்து அதுவும் மக்கள் காசியால மக்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசியாலதான் நீ ஒரு டாக்டர் நாடுக்கு கொடுக்கறோம். அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு கன்சல்டன் வந்தா பிறகவும் அந்த டாக்டர் இலங்கை உள்ள அண்டபேட் அந்த 10th சம்பளம், அந்த சம்பளம் அந்த டாக்டருக்கு வாழ்க்கை நடக்கிறதுக்கு காணாது. அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணி வேலை செய்யற டாக்டர்ஸ் பார்த்து இந்த டாக்டர் பிள்ளை விட்டுட்டார், இந்த டாக்டர் நல்ல வேணாண்டு நாங்க காட்டி கொள்ளவே இல்லாது. அது வந்து அப்படி அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தா அது உள்ள இதுதான் சரியா இருக்கணும் இத பிள்ளையாண்டு காட்டி கொள்ளவே இல்லாது. இது ஒரு சிஸ்டம், இது நாடு முழுக்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுமே இந்த கதை தான். என்ன சொல்ல வாரண்ணாண்டு அப்ப அந்த வீடியோ லைவ் பண்ணி அந்த சில வியூஸுக்காக ஃபாலோவர்ஸுக்காக லைக்ஸுக்காக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அடுத்து தனக்கு ஏதாவது இதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் அங்க ஒன்று வேணும் அந்த வீடியோ அடுத்து செய்தால் எனக்கு உடனே வந்து ஐடியா வந்து இவரும் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுதானே இதுக்குள்ள வந்தது. அப்ப அந்த நேரம் ஒரு மென்டாலிட்டி இருக்கலாம், அப்ப அடுத்த நேரம் இந்த வீடியோ செய்யற நேரம் வேற மென்டாலிட்டி இருக்கலாம். அதுதான் நான் கேட்டேன், நான் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் இருக்கு அது இருக்கலாம் தானே, இல்லையான்னு சொல்ல இல்லதானே. டாக்டர்ஸ் வந்து கணக்க ஸ்ட்ரெஸ் உள்ள வேலை செய்யறாங்க, சில வருத்தங்கள் வந்திருக்கலாம், அதுக்கு மறந்து இருக்கு. அதுதான் கேட்டேன், அப்ப அது ஒரு ஜஸ்டிஃபைபிள் கேள்வி. அப்ப இந்த மாதிரி வீடியோஸ் உள்ள சொல்லுறது சிங்கள மக்கள் வைக்கிறேன்,
ஆனாலும் மேரி பண்ணியிருக்கிறது சிங்களர்கள். அப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் இருந்தது, இமேஜினரி வைஃபா இல்லையாண்டு. அது அதனாலதான் இந்த ரெண்டு சைடு இல்லாட்டிக்கு ஏமாத்துறாள மாதிரி தானே, சிங்கள கிரவுடுக்கு என்னுடைய வைஃப் சிங்கள அண்ட சொல்லி அழது அழது ஏதாவது செய்யலாம், தமிழ் கிரவுடுக்கு சிங்கள மக்கள் வைக்கிறேன் அண்ட சொல்லி இந்த சைடுக்கு ஏதாவது காட்டி இருக்கலாம். ஆனாலும் நான் சந்தேகப்பட்டுட்டேன் வந்து, ஒரு வேளை மனநோயாளியா இருந்தால் இமேஜினரி வைஃப் பத்தி சொல்லிருக்கலாம் தானே, அவர்கிட்ட வாயால இருந்து வர வேணும்னு தான் கேட்டேன். அப்ப அவர் ஒழுங்கா சொல்லறால் இல்ல இல்ல மறிப்பான் இருக்கிறது சிங்கள வைஃப்னு சொல்லி, அப்ப அது உண்மையாண்டு அடுத்தனா அவ்வளவுதான். அப்படி என்றால் நீங்கள் ஒரு வைத்தியர் என்ற முறையில் அவரிடம் இந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் இருக்கலாம் என்றுதான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டீர்களா? என்னண்டாலன்னா இது இந்த கன்வர்சேஷன் ஒரு தனிப்பட்ட போன் கால் தானே, அது இந்த டாக்டர் இதை ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைன்ல போறது எனக்கு தெரியாது, ஐடியா இருக்குல்ல. அப்ப பிரைவேட் கன்வர்சேஷன் அந்த நினைச்சுதான் அந்த கவலையாலு இந்த ஆளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அண்ட தெரியா, நான் தெரியாம கதைக்க கூடாதான்டுதான் அவர்கிட்ட வாயால இது வர வேணுமாண்டுதான் கேட்டேன். மெத்தம்படி வேற ஒண்ணும் இல்லை அதுல, அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா அந்த அதை விசாரிக்கணும்ன்றதுதான் நல்ல மனசுலதான் நான் கேட்டேன். அது மட்டும் இல்ல, அப்ப டாக்டர் அர்ஜுனா அக்கா அக்கா அந்த எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கே கூட எனக்கு அந்த ஒரு ஹெல்ப் ஆண்டுதான் அதை சொன்னான், அந்த நல்லதை இருக்கணும்ன்றதுதான் சொன்னான், வேற ஒண்ணும் இல்லை அதுல. அதே வேளையில் இந்த உரையாடல் அவர் ஒளிப்பதிவு செய்கிறேன், நீங்களும் வேணுமென்றால் ஒளிப்பதிவு செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது நீங்கள் இல்லை என்று குறிப்பிட்டீர்கள். ஆனால் இந்த ஒளிப்பதிவு எப்படி வெளிவந்தது என்பதற்கு டாக்டர் அர்ஜுனா அவர்கள் நீங்கள் வெளியிட்டீர்கள், அதே வேளையில் தான் சில நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டேன், அவர்கள் இதை வெளியிட்டு விட்டார்கள் என்று இரண்டு கருத்துக்களை சமீபத்தில் யூடியூப் தம்பிகளுக்கு குறிப்பிட்டிருந்தார். ஒரு பொலிட்டீஷியன்ஸோட நானே ரெக்கார்ட் பண்ணி கொண்டு நான் டீல் கதைப்பேனோ, அந்த ரெக்கார்டிங் வெளியே விட்டு நீங்க தான். நான் அது என்னடா இவாக்கு அனுப்பி, நான் அனுப்பி போட்டுச்சுன்னா செம்மறி மாதிரி பொலிட்டிக்ஸ் காய்க்கிறாய்னி, நீங்கள் பர்சன் தான் காய்க்கிறேன், நீயே கேட்டு பேரண்டு. அதை விட ஓப்பன் ஆக சொல்கிறேன், என்ன ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் ஒன்று இருந்தது, அந்த சின்ன சர்க்கிளுக்குள்ள அனுப்பினேன் நான், அதுக்குள்ள ஒரு ஆள் லீக் பண்ணிட்டு நான் கெஸ் பண்ணுறேன். ஓகே, ஒரு தடவை அனுரகுமார திசாநாயக் அவர்களுடன் நான் கதைத்த ஒளிப்பதிவு ஒன்றை அவருடைய அவருடைய கீழே ஒர்க் பண்ணுகின்ற ஒரு டாக்டரால் வந்து ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பி, நான் திருப்பி அவாக்கும் அனுப்பி, அதுக்கு பிறகு நான் அவட ஒரு சின்ன ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணதால், அது தவிர அதுக்கு பிறகு அவ என்ன பற்றி கலங்கங்கள் ஏற்படுத்தினதால் நான் அவார்டு ஆடியோவை ரிலீஸ் பண்ணினான். ஸோ அது வந்து என்னடா தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு பிள்ளையான டீல் என்ற ஒரு கதை ஒன்றை கொண்டு போயிட்டது. இதில் என்ன நடந்ததம்மா? இதெல்லாம்னா உண்மையாவே நான் ரெக்கார்ட் பண்ண இல்லை, இதை ரெக்கார்ட் பண்ணது டாக்டர் அர்ஜுனா தான். அப்ப எனக்கு அது வரைக்கும் தெரியாது டிஸ்கஷன், எனக்கு டெலிபோன் கன்வர்சேஷன் முடிஞ்சு அதுக்கு பிறகும் எனக்கு தெரியாது ரெக்கார்ட் ஆயிட்டுதான். பிறகு நான் அந்த டெலிபோன் கட் ஆயின பிறகு டாக்டர் ராஜுநாதன் கட் பண்ணி கட் ஆயினப்ப நான் என்னுடைய வேலையை இன்னொரு ரெண்டு மூணு கால்ஸ் வந்தது, நான் வளமையா செய்யற வேலையை செய்து கொண்டு இருந்துட்டு அப்ப ஒரு மிஸ் கால் வருது, அது அந்த நேரம் அந்த நம்பர் அண்ட வழியா நான் அது பிக் பண்ணாம நம்பர் சேவ் பண்ணிட்டு வச்சுட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் இந்த ஆடியோ ஃபைலும் ரெக்கார்டினும் அதுக்கு பிறகு அந்த மெசேஜ்கள் கணக்கு வந்தது, வந்த இந்த நம்பர்ல இருந்து டாக்டர் அர்ஜுனாட்ட நம்பர்ல இருந்து அதுல அழுதி இருந்தது வந்து, அது உங்களுக்கு அரசியல் தெரியாது, முதலாவது அரசியல் படி, என்னுடைய என்னமோ அந்த எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. அப்ப அந்த நேரத்துல இதை த்ரெட் அண்ட எனக்கு விளங்கிட்டது, எனக்கு பயம் வந்தது. அப்ப இதை வச்சு ஏதாவது செய்யறேன், அப்ப நான் டக்கண்ட அந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டு அது கட்சிக்கு அறிவித்துட்டேன். என்னடா என்னால கட்சிக்கு ஏதாவது வந்தால் அப்ப நான் பொறுப்பா இருக்கணுமாண்டு நான் அனுப்பிட்டேன். அனுப்பி நான் ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டு இருந்தேன் கட்சியால முடிவு என்னண்டு. அப்ப அது எங்க கட்சியில அப்படிதானே, இந்த கீழே இருந்து அனுப்பினா அந்த மேல போய் வர ரெண்டு மூணு நாள் செல்லும், உடனே வராது அந்த பதில்கள். ஆனால் அப்படி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற நிலைமையத்தில இன்னொரு ஆள் எனக்கு கால் பண்ணி நங்கி இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று நடக்கிறது, ஆடியோ ஒன்று நடக்கிறது, ஸ்கிரீன்ஷாட்டும் இப்படி வெளியே வந்ததான்னு சொல்லி எனக்கு அனுப்புறது. அப்ப அப்படிதான் எனக்கு அந்த அப்படிதான் விளங்குது, எனக்கு ஏற்கனவே இது வெளியே தெரியுது.
நான் ஷொக் ஆயிட்டேன். அவள் அந்த நான் ஷேர் பண்ண இல்ல, நான் கட்சிக்கு தான் அறிவித்தேன். நிறைவாக டாக்டர் இந்திமா, இந்த சம்பாஷணை என்பது பலவிதமான கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி இருந்தாலும், என்பிபி கட்சி மாற்றத்திற்கான அல்லது ஒரு புது யுகத்திற்கான ஒரு பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ் மக்களுக்கான தீர்வுக்கு என்ன திட்டம் அல்லது தீர்வு என்ற வகையிலே ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச போன்றவர்கள் இப்பொழுது தேர்தல் நெருங்க நெருங்க 13 முழுமையாக தருகிறோம், முழுமையாக அமல்படுத்துகிறோம் என்று வார்த்தைகளினால் தங்களுடைய வாக்களிப்பு வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக சொல்லுகிறார்கள். ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க இந்த ஒரு விடயத்தையும் தமிழர்களுக்கான தீர்வு என்ற வகையிலே குறிப்பிடவில்லை. அதற்கு என்ன காரணம், அல்லது எந்த விதமாக எப்படி நீங்கள் தமிழ் மக்கள் அனுரகுமார திசாநாயக்கவினுடைய புதிய மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுங்களேன். மெட்ட கட்சியாக்கள் இந்த தேர்தல் நேரம் பார்த்து இந்த மாதிரி ஒன்று சொல்லாடி அவங்களோட பெயர்களே மாத்த வேணும். அது உங்களுக்கு விளங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நாங்க ஒன்றும் சொல்ல இல்லையான்னு இந்த பிரச்சனை வடிவா புரிஞ்சுக்கொள்ளும் இருக்கிற வடியாதான் அனுரகுமார தோழர் இதுக்குள்ள ஒன்றும் சொல்லறில்லை. என்னென்றால், இப்ப நோர்த்ல இருக்கிற இனவாதம் மதவாதம் மாதிரி அந்த அனுபவம் தான் சவுத்ல இருக்கிற ஆக்களுக்கும் இனவாதம் மதவாதம் இருக்குது. அப்ப முதலாக வந்து ஒரு மக்களா ஆகி ஆக வேணும். அப்படி வந்தாதான் ஒரு மக்களா தேசிய ஒற்றுமை வந்தாதான் நீங்க வேற யாரும் இல்லை, சேம் ரைட்ஸ் இருக்கிற ஒருவன்னாண்ட விளங்கி கொள்ளலாம். அந்த டிஸ்கஷனை கொண்டு வாரத்துக்கு இந்த மாற்றம் வேணும் தானே அண்ணா, ஒரு நல்ல தலைவரை கொண்டு வர வேணும் தானே அண்ணா. அப்ப அப்படி வந்த அவர் கொண்டு வந்த பிறகுதான் எதாண்டாலும் நாங்க கேட்கலாம் சொல்லலாம். அது வரைக்கும் சொல்லி பிரயோசனம் வராது. என்னண்டா இப்ப அந்த ஜனாதிபதி தேர்தல் இப்ப இன்னொரு கொஞ்ச நேரத்துல நடக்கிறது, இந்த முடிவு வரும், ஆர பிரசிடென்ட் ஆண்டு முடிவு உடனே வரும். வந்தா பிறகு இதை பார்ப்போம். ஒருவேளை இது அந்த செய்ய இயலாத பொய்க்கு அந்த வாக்குக்காக அந்த அழகு கொண்டு இருக்கிற பபாக்கு சூப்பு கொடுக்கிற மாதிரி நாங்க ஒன்றும் சொல்ல இயலாத அது அது கொஞ்சம் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும். ஏன் சொல்ல இல்லையாண்டு ஆதரவு இல்லையாண்டு இல்ல, மக்கள் மேல ஆதரவு அன்பு நாங்க எல்லாருக்கும் இருக்கு. அனுரகுமாரதோல் ஒரு நாள் யாரும் குறைச்சி பாக்குறதே இல்ல, எல்லாரும் இலங்கை என்னண்டுதான் பாக்குறது. அது விலங்கு கொள்ளணும். இந்த செய்ய இயலாத சொல்ல இயலாத பதில் கட்ட இயலாத பிரச்சனையை முன்னுங்க கொண்டு வந்து மெட்டாக்கள் அப்படி சொல்லறாரு சொல்லி நாங்களும் அதே போய் கண்டினியூ பண்ண இயலாதானே, அதுதான் காரணம். நன்றி இந்திமா அவர்களே, உங்களுடைய பணி தொடரவும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை நீங்கள் தெளிவுபடுத்தி இருந்தீர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி தெரிவித்து, உங்களை போன்றவர்கள் நீங்கள் குறிப்பிட்ட நியோ என்கின்ற இன்டலெக்சுவல்ஸ் இனிவரும் காலங்களில் அரசியலிலும் மற்றும் சமூக சேவைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். அம்மா நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நான் கதைக்கிற தமிழால இந்த தமிழ் மொழியுக்கு ஏதாவது டிஸ்ரெஸ்பெக்ட் வந்தா அதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். வணக்கம். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அட அண்டங்காக்கைக்கும் துயில்களுக்கும் வேதம் புரியலே.